பிக் பாஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது ஆனா இப்போ வரைக்கும் ஒரு லவ் ட்ராக் கூட வரலையா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க இல்லையா ஆனாலும் மணி ரவினா இவங்க ரெண்டு பேருக்கும் வெளியிலேயே தெரிஞ்சவங்க இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா அப்படின்னு பல பேருக்கும் தெரியும் இருந்தாலும் பிக் பாஸ் எல்லாம் இவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு நம்ம பூர்ணிமாவும் பாண்டியன் ஸ்டோர் சரவணனோ லவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வெளி வந்திருந்தது இல்லையா அதுக்கு பூர்ணிமாவோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு நேர்காணல பதில் சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க பிக் பாஸ் ஆரம்பி முடிஞ்சு கடந்த பத்து நாட்களா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து நாட்களுக்கு மேல போயிட்டு இருக்க இந்த பிக் பாஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் ஸ்மால் பாஸ் வீட்டுல இருந்தவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல ஆனா இந்த தடவை ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க பாவங்க நம்ம கேப்டனான சரவண விக்ரம் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது போது மாயாவும் பூர்ணிமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சப்போ வந்து மாயா வந்து விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷ்ணு தான் என்னோட அண்ணன் ஐஷு வந்து என் தங்கச்சி விஜய் வர்மா தான் வந்து என்னோட மாமா போய் இருக்கேன் அப்படின்லாம் சிரிச்சுக்கிட்டு லைட்டா அந்த லவ் ட்ராக்கா பேசிட்டு இருக்காங்க அப்ப பூர்ணிமாவும் சொல்றாங்க அட ஆமா அப்பா எனக்கு வந்து ஒருத்தவங்க மேல க்ரஷ் இருக்கு அவங்க வேற யாருமே கிடையாது இந்த பதினெட்டு பேர்ல இவர் வந்து கொஞ்சம் ஜென்டில் மேனா தெரியறாரு குட் பாயா தெரியறாரு அப்படின்ட்டு சரவண விக்ரம வந்து சொல்றாங்க சோ இந்த எபிசோடு தாங்க கடந்த ரெண்டு நாட்கெல்லாம் வந்து சம வயர்ல யாரும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு பூர்ணிமா பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னோட பொண்ணு வந்து அவளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ப்ளே பண்றா அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நிஜமாவே எங்களுக்கும் தெரியாது ஆனா என் பொண்ணு ரொம்ப நல்லவ சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா வந்து சினிமால சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவளுக்கு இருக்கு அதனால இந்த மீடியா பீல்ட்ல வந்து சூஸ் பண்ணா அவளுக்கு வேலையெல்லாம் போய் ஹாஸ்டல் வந்து தங்க இடம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ன சொல்ல போனா ஹாஸ்டல்ல முடியை கட் பண்ணிருக்காங்க அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஒருவேளை அவ லவ் பண்ணா அந்த லவ்வுக்கு அகைன்ஸ்ட் எங்க வீட்டுல யாருமே கிடையாது ஏன்னா அவ மீடியால சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட எங்க வீட்டுல நாங்க யாருமே அகைன்ஸ்ட் இல்ல கொஞ்சம் பயந்தோம் மீடியானா தப்பாயிடுமோன்னு பயந்தோம் ஆனா அந்த பயமும் இப்ப எங்களுக்கு இல்லங்க இப்ப பிக் பாஸ் போயோ அவ வேற யாராவது லவ் பண்ணா கூட எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுக்கும் நாங்க அகைன்ஸ்ட் இல்ல ஆனா என் பொண்ணு நிஜமாலே லவ் பண்ணலங்க ஒருவேளை லவ் பண்றதா இருந்தா உனக்கு நூறு தடவை யோசிப்பா அது ரொம்ப விளையாட்டா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என் பொண்ணு பிக் பாஸ் கூட தான் அடிக்கடி பிக் பாஸ் ஐ லவ் யூ சொல்றா அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பூர்ணிமா ரவி அவர்களோட அம்மா சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதுனா ரவி மணி அண்ட் மாயா விஜய் வர்மா இப்போ பூர்ணிமா சரவண வைக்கிறாமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஒருவேளை லவ் இருக்குமா இல்லையா ஒருவேளை லவ் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு ஆனா போன பத்து நாள்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க